எல்லாருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் ஆடிக்கோழி எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு கேழ்வரகுக்கூழ் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த ராகி கூழுக்கு தேவையான ஒரு தம்ளர் ராகி மாவை நான் நேற்று ராத்திரியே இந்த பாத்திரத்தில் விட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அது இப்போ நல்லா புளிச்சின்னு வந்திருக்கு. இப்போ அதோடு நான் 50 கிராம் வெந்த அரிசியை சேர்க்க போகிறேன். இப்போ நான் கரைச்சி வச்ச இந்த ராகி கலவையை இந்த பாத்திரத்தில் விட போகிறேன். இதை நல்லா கை விடாமல் நம்ம கிண்டணும். அப்போ தான் இது நல்லா சேர்ந்து வரும், இல்லையானா அடிப்பிடிச்சு கருகி போயிடும். இப்போ நான் அடுத்தது இதில் வெந்திருக்கிற இந்த குருணை அரிசி சாதத்தை இதோடு கலந்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா கைவிடாமல் நம்ம கிளறணும், இல்லையானா கட்டி தட்டிக்கும். கூழ் கெட்டியாகும்போது நாம் கொஞ்சம் இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். கூழோடு சேர்த்து நான் முருங்கைக்கீரை பெரட்ட போகிறேன். அது ஏன் அப்படின்னாக்கா, கேழ்வரகில் நிறைய கால்சியம் சத்தும் முருங்கைக்கீரையில் நிறையா இரும்பு சத்தும் இருக்குது. இது எல்லாருக்கும் ரொம்ப உகந்ததாகும். அம்மனை குளிர் வைக்கிறதுக்கு தான் இந்த இரண்டுமே நம்ம செய்கிறோம். ஆடி மாதம் காத்தடி காலம் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் நிறைய தூசு பறந்து அதனால் கண் நோய்கள், வெப்ப நோய்கள், அம்மை போன்றவையெல்லாம் உண்டாகும். அதுலேருந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் நாம் அம்மனுக்கு வேண்டு இந்த படையலெல்லாம் செய்கிறோம். ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கூழ் ஊற்றுற வைபவம் நம்ம அம்மன் கோவில்களில் நடக்கிறது. இது வந்து பெரிய அளவில் தயார் பண்ணி வர்றவங்க எல்லாருக்கும் இதை விநியோகம் பண்ணுவாங்க. இப்போ கூழ் ரெடி ஆகிடுத்து. இதில் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சில பேர் வெல்லம் போட்டு கூட இந்த கூழை தயார் பண்ணுவாங்க. உப்பு போட்டு செய்யும்போது இதில் நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு கிளறி கிளறி இறக்கி வச்சிட்டோம்னா ஆறின பிறகு இதில் தயிர் விட்டு நல்லா கலக்கி இதை நம்ம குடிக்கிறதுக்கு தயார் பண்ணலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை பெரட்ட போகிறோம். அதுக்கு நான் ஒரு கட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை ஆஞ்சி வச்சு அலசி வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஒரு மிளகாய். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். முருங்கைக்கீரை நல்லா வதங்கட்டும். இந்த கூழ் ஏன் செய்கிறோங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு காலத்தில் ஜமதக்னி முனிவருங்கிறவர் இருந்தார். அவர் சூழ்ச்சியால் கொன்னுடுறாங்க. அவருடைய மனைவியான ரேணுகா தேவி துடித்து போய் தீ குளிக்கிறதுக்காக இறங்குறாங்க. தீ குளிக்கிறதுக்காக இறங்கும்போது இந்திரன் மழை பெஞ்சு அந்த தீயை அணைக்கிறாரு. ஆனாலும் அவள் உடம்பில் நிறைய தீ கொப்பளங்கள்லாம் இருந்ததுனால பக்கத்தில் இருந்த மரத்துலேருந்து வேப்பிலையை பறித்து அவள் ஆடையாக போட்டுக்கிறாள். கிராமத்துக்காரங்க அவள் சாப்பிட்றதுக்கு கூழ் தயார் பண்ணி அவளுக்கு கொடுக்குறாங்க. சிவபெருமான் அப்போ அங்கே தோன்றி அவளிடம், உனக்கு இனிமேல் வேப்பிலை தான் ஆடை, கூழ் தான் பிரசாதம்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுறார். அவள் மாரியம்மனாக மாறின பிறகு அதிலேருந்து தான் இந்த கூழ் வார்க்கும் வைபவமும் வேப்பிலை ஆடும் ரொம்பவும் பிரசித்தியாக அம்மன் கோவில்களில் நடைபெறுகிறது. கேழ்வரகு கூழை தவிர இந்த மாதத்தில் துள்ளு மாவு, மாவிளக்கு மாவு, பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் படையலாக போடுறது வழக்கம். இந்த முருங்கைக்கீரை தோட்டலுக்கு தேங்காயை துருவியும் போடலாம். இந்த மாதிரி பயத்தம்பருப்பு ஊற வச்சும் போடலாம். நான் இப்போ பயத்தம்பருப்பை இதோடு சேர்க்க போகிறேன். தண்ணியெலாம் வற்றி முருங்கைக்கீரை ரெடி ஆகிடுத்து. அடுப்பை இப்போ நான் ஆணை போகிறேன். இப்போ கூழ் நல்லா ஆறிடுத்து. இதில் நாம் இப்போ தயிர் சேர்க்க போகிறோம். தயிருக்கு பதிலாக மோரும் நாம் இதில் சேர்த்துக்கலாம்.
என்னக்கா கேழ்வரகு சூடு, ஆனால் மோர் வந்து குளுமையாக இருக்கிறதுனால இதோட சேரும்போது அது சமனாயிடும். அதனால் நாம் இந்த தயிரை இதில் சேர்க்குறோம். பானகம் அம்மனுக்கு மிகவும் பிடித்த பிரசாதம் அப்படிங்கிறதுனால சுக்கு ஏலக்காய் போட்டு நான் பானகமும் தயார் பண்ணியிருக்கேன். அப்படியே எல்லாருக்கும் ஆடி மாத நல்வாழ்த்துக்கள். அம்மன் அருள் பெற்று எல்லாரும் சௌக்கியமாக வாழணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.